வணக்கம். நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் இப்போ நாம் வாசிக்க இருக்கும் செய்யுள் பகுதி கம்ப ராமாயணம், பாடல் 8. யுத்தகாண்டம், வீடணன் அடைக்கலப் படலம். வீடணன் சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் ராவணனிடம் கூறுகிறான். அவன் கூற்றை மதியாத ராவணன் வீடணனை கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடணன் ராமன் இருக்கும் இடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான். வாங்க இப்போ பாடலை வாசிக்கலாம். பாடல் 8. ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்றுகாரம், வாழ் எயிற்று அறக்கர் வைகும் தாழ் கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்றுகாரம், வாழ் எயிற்று அறக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். பொருள்: ஆணை சக்கரத்தையுடைய ராமன் உள்ளத்தில் கருணை பொங்க வீடணனிடம் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும், ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி, ஏழேழாகிய 14 உலகங்களும், எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை எனக் கொடுத்தேன் என்று கூறினான். நன்றி, வணக்கம்.